வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா உளுந்து பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அது ஒரு ஈஸியான மெத்தடு, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நார்மலாக உளுந்து வந்து வறுத்து அரைச்சி மிஷினில் கொடுத்து அதை சளிச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க, இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அந்த ஸோ ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும், போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். வளர்கிற குழந்தைகளுக்கு வந்து இது வாரத்தில் ஒரு 3 நாள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் நல்லது. ஸோ வாங்க இந்த உளுந்து பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 ml பிடிக்கிற டம்ளர், ஏதாவது ஒரு டம்ளர் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா கழுவிக்கலாம். நல்லா ஒரு 5 தடவை கழுவணும். நல்லா கழுவுனோம்னா தான் இந்த உளுந்தில் உள்ள வளவளப்பு வந்து போகும், அப்போ தான் வந்து நம்ம கஞ்சி சாப்பிடையில நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா கழுவிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த உளுந்து வந்து நம்ம கழுவையில் உளுந்து வந்து நல்லா அந்த மாதிரி கசக்கி விட்டு கழுவணும், அப்போ தான் அதில் உள்ள அந்த வலுவலுப்பு எல்லாமே போகும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா அப்படி கசக்கி விட்டு நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கழுவியாச்சு. எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து பெரிய குக்கரை எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன குக்கர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 6 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா விசில் வந்துருச்சு, ஸ்டீம்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் கரெக்டாக ஊற்றுனதுனால தண்ணி வந்து அவ்வளோவா இல்லை. அதே சமயம் நல்லா அப்படியே வெந்துருச்சு பாருங்கள். உளுந்து கையில் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே மசிஞ்சு வரணும். இப்போ அதை வந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவே ஒரு 2-3 விசில் வந்து விட்டுட்டேன். சப்போஸ் வேகாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு 6-7 விசில் விட்டுருப்பேன் நான். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம வந்து உளுந்து வேக வச்சு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து தண்ணி சேர்த்தாச்சு, நான் வந்து கேஸ் ஆன் பண்ணலை. இப்போ நான் வந்து மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் இந்த உளுந்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு உளுந்து சட்டுன்னு வேக ஆரம்பிச்சிடும், அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து அலசிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை வந்து விஸ்கு வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். நார்மலாக கரண்டியை வச்சு கரைச்சிங்கன்னா கரைய வராது, அதனால் விக்ஸ் வச்சு கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தான் கேஸ் வந்து ஆன் பண்ணணும். இப்படியே வந்து கேஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உளுந்து வந்து சரியாக கரையாது. இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் வந்து கெட்டியாக அரைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சாச்சு, கட்டியெல்லாம் இல்லை. இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கட்டிப்படும். அதனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளருக்கு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும், டக்குன்னு வந்து நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதனால் எப்பயுமே தண்ணி வந்து பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்து ஊற்றுறது. இந்த உளுந்து வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வந்து வெந்துடும், நல்லா அப்படியே பளபளன்னு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆர்கானிக் சர்க்கரை வந்து சேர்க்குறேன். இது வந்து நார்மலாக இப்போ ஈஸியாகவே கிடைக்கிது. 1/2 கப் வந்து எந்த கப்பில் எடுத்தீங்களோ 1/2 கப் எடுத்திங்கன்னா நீங்கள் 1 கப்லேருந்து 3/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். 1 கப்புங்கிறது இனிப்பு நார்மலாக இருக்கும், 3/4 கப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட இந்த மாதிரி பொடிச்ச சர்க்கரையாக இருந்தால் நம்ம பத்தலைன்னா கூட அமர்த்திட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க. கரெக்டான அளவில் இருந்தால் தண்ணி தேவையில்லை, ஏன்னா சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு வரும். அதனால் இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தால் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இனிப்பு போதுமா எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவே இனிப்பு கம்மியாக தான் இருக்குது. 1/4 டம்ளர் சேர்த்துருக்கேன், மொத்தம் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். அடி பிடிக்காத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து உளுந்து அடியில் போய் உட்காந்துக்கிட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
இதில் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் சுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை, வீட்டில் வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்காத பசங்களுக்கு, அதனால் நான் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சுக்கு வந்து சேர்த்துக்கோங்க, சுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ அமர்த்திடலாம். இப்போ கேஸ் அமர்த்திட்டேன், அமர்த்திட்டு நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சக்கரை போடாமல் மோர் சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை வெறும் உப்பு போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், உங்களோட ஆப்ஷன் தான். இந்த பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒருவேளை தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பசும்பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான உளுந்து பால் ரெடியாகிடுச்சு. ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். மூட்டு வலி, கைகால் வலி, உடம்பு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து காலையில் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க உடம்பு வலி, கைகால் குடைச்சலுக்கெலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது இது. முதுகு வலி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.